ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் ஒரு படத்தை நான் பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போனேன். அதுதான் வந்து ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப். இதில் வந்து பிருத்திவிராஜ், அமலா பால் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 16 இயர்ஸாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட்டு, அப்புறம் வந்து ஹோல்ட் பண்ணி, அப்புறம் வந்து கொஞ்ச நாள் போஸ்ட்போன் ஆகி, கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட ஃபுல் ஜேர்னி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 16 இயர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாவல் பேஸ் பண்ணி தான் இருக்குது, அண்ட் திஸ் இஸ் ட்ரூ ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜ் நடிச்சிருக்கார் பாருங்க. அந்த மனசை எப்படி தான் நடித்தார்னு எனக்கே தெரியல. நான் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ், ஏன்னா பிருத்திவிராஜ் வந்து அவர் மலையாள படத்திலலாம் ரொம்ப சூப்பராக நடிப்பார், தமிழும் ரொம்ப நல்லா நடிப்பார். எனக்கு அப்போலேருந்து பிருத்திவிராஜ் நடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த படம் வந்து லைஃப் டைம் மூவி. இந்த படம்லாம் வந்து அவருக்கு நேஷனல் அவார்ட்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஆஸ்கர் தான். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்குது. சரி, இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா வந்து 90s காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியர்கள்லாம் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து வேலை செய்யணும்னு ஒரு பெரிய லட்சியமாக இருப்பாங்க. ஏமாந்து ஒரு தப்பான ஒரு ஹோஸ்ட் அங்கே மாட்டிக்கிட்டு, சுற்றி ஒரு பாலைவனம், எங்கேயுமே ரோடு இருக்காது, அவரை வந்து அங்கே போட்டு ஏமாற்றி அவரை வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வேலையை வந்து செய்ய வச்சுருவாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள், அந்த சர்வைவல் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இதை பேஸ் ஆன த்ரூ ஸ்டோரி. இந்த கதையில் வந்த ஒரு ரியல் பர்சன் வந்து இன்னமும் இருக்கார். உலகம் பூரா இந்த படம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஒன்லி நீங்கள் தேட்டர் சினிமாஸில் தான் நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். படத்தோட மியூசிக், ஏஆர் ரஹ்மான மியூசிக், அண்ட் அந்த பிஜிஎம், அண்ட் இதோட சவுண்ட் டிசைன், ரசூல் பூக்குட்டி அவர் வந்து இஸ் அ நேஷனல் அவார்ட் வின்னர், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த படத்தோட குவாலிட்டி, இது வந்து ஒரு லைக் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு படம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து எல்லாம் மசாலா கலந்த படம் மாதிரிலாம் இருக்காது. இந்த படம் வந்து ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். மலையாள சினிமாலாம் வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒன்லி அந்த ஸ்டோரி, அந்த கதை, கதைக்களம், அதில் மற்றும் அதோடய பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ கூட ரீசனாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான படம். ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த படம் தான் வந்து எனக்கு அதுக்கும் மேலே லைஃப்பில் வந்து இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த படம்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் இதெல்லாம் பார்த்துடாதீங்க, அந்த ஃபீல் கிடைக்காது. படத்தில் வந்து பிருத்திவிராஜோட ஆக்டிங் தான், பேசிக்கிட்டே போகலாம், ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே போகலாம். அதில் வந்து ஒரு சின்ன சின்ன சீன், ஒரு ஸ்பாய்லர், இது வந்து ஸ்பாய்லர் அலர்ட் தான். இந்த படம் வந்து பேசிக்கலி வந்து கதை வந்து எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அது வந்து இது ஒரு நாவல்னு தான் வந்திருக்கு. ஸோ ஸ்பாய்லர் அலர்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு சீன் வருங்க, அதில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜுக்கு வந்து ஒரு 90 கிலோ, அவர் வந்து கல்ஃப் கண்ட்ரி போகும்போது அவர் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்ஸ் அதில் மாட்டிக்கிட்டு, அந்த டெசர்ட்டில் மாட்டிக்கிட்டு, இந்த சவுடிஸ் பண்ணுற டார்ச்சரு தாங்க முடியாமல், வேறு வழியே இல்லாமல் வந்து அந்த ஆட்டு மேய்க்கிற வேலை வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாகவும், தண்ணி இருக்காது, குளிக்க முடியாது, டாய்லெட், இதெல்லாம் புரியும்பாடாக இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்னன்னா இது அப்படின்னு ஒரு இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும் கைஸ், அப்படியே உள்ளியாய் மனசு இப்படி இருப்பார், ஒன்றுமே இருக்காது, வயிறு இருக்காது, அப்படி இப்படி இருக்கும். அந்த ஒரு சீன் வரும். அதுக்கப்புறம் அந்த குளிக்கிற சீனு, அதாவது வந்து அந்த பிஃபோர் அவர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து அந்த தண்ணியில் வந்து இப்படி திறந்து குளிப்பார், அந்த பெயின் வந்து, அந்த தண்ணி வந்து உடம்புல பட்டோன்னு அந்த ஒரு பெயின் வலி வரும் பாருங்கள், அதெல்லாம் வந்து லைக் ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ் இந்த சீனை நான் பார்க்கும்போது. யா, அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பார், பிரதர், அவங்க தான் ஆக்சுவலி அவர், அப்புறம் ஒரு ஆப்ரிக்கன். இந்த மூணு பேர் வந்து எஸ்கேப் பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 30-45 மினிட்ஸ்க்கு போகும். இவங்க மூணு பேரும் அந்த எஸ்கேப் பண்ணுற சீனு, ஓ மை காட், அந்த ஸ்ட்ரகிளு, தண்ணி இருக்காது, தாகம், உடம்பு வலி, கால் அடி, கை அடி, அது எப்படி தான் இவங்க தப்பிச்சு இது போய், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மண் பாம்புலாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு நினைக்கிற ஒரு 10-15 மண் பாம்பு வந்து அப்படியே வரும் சுற்றி, அந்த மனசை எப்படி தான் நடித்தான்னு தெரியல. அப்புறம் இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் கைஸ், நீங்கள் பாருங்கள் இந்த படம், பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே,
மீண்டும் உங்களை அடுத்த விமர்சனத்தில் நான் சந்திக்கிறேன். சி யூ, பபாய்.